பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் சாந்திதேவி மேடம், உமா மேடம், அப்புறம் சத்யநாராயண் சார் அவருக்கு, சாந்தகுமார் சாருக்கு. இதுக்கு முன்னாடி கர்மா கிளாஸ் எடுத்தாங்க மேடம், அவங்க நேம் வந்து எனக்கு சரியா மறந்துருச்சு, அது ஒரு மன்னிப்பு. அனைத்து குருமார்களுக்கும் அதுவும் இல்லாமல் மென்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி, குருமார்களுக்கு கொடான கூடிய நன்றிகள். மேடம் இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்து மேடம் நான் உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்தது, பட் இருந்தாலும் அந்த ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடைக்கல. நான் அந்த ஜோதிடத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் மாமா ஜோதிடம் பார்ப்பாரு, நான் அவர் வீட்டுக்கு வேணே போவேன், ஜோதிடம் சரி என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்ட்டு அப்படியே ஜோதிடத்தை பற்றி எடுப்பேன். ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து ஐயோ ஜோதிடம்லாம் நம்மளுக்கு எட்டாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா என்னோட ஜாதத்தை பார்த்தே சொல்லுவார், மூணாம் வீட்டில் இருக்கிற ஏழாம் பாறை ஒன்பதாம் பாறை, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், இதுவே இப்படி இருக்குது, நம்ம எங்கே நம்ம போய் ஜாதகத்தை கற்றுக்குது அப்படின்ட்டு அப்போதைக்கு பலன் மட்டும் அப்படி கேட்டு வந்துடுவோம் மேடம். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் யூடியூப்பில் பார்த்தாலுமே நிறையா சேனல்ஸ் நான் பார்த்தாலுமே வந்து எனக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை. அப்போ நான் நினச்சேன் சரி நம்மளுக்கு ஒரு குருமார்கள் வர வரைக்கும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா என்னோட ப்ரொஃபஷன் வந்துட்டு நான் வந்து ரன்னிங்லேயே இருப்பேன் மேடம், ஒரு 3 ரீஜன் ஹெட்டாக இருக்கனால ரன்னிங்லேயே இருப்பேன். சரி எனக்கும் வந்து டைம் அப்போதைக்கு செட் ஆகலை, சரி நம்மளுக்கும் ஒரு காலம் வரும், அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம கற்றுக்குவோம் அப்படின்ட்டு அதை டச் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு கிடைத்த பாக்கியமாக வந்து இந்த ஏஎல்பி, அதுவும் இந்த ஜூமில் வந்து நம்ம வந்து ஏஎல்பி கிளாஸ் கற்றுக்கிறது வந்து கிடைத்த பாக்கியம் உண்மையாலுமே மேடம். அது இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே பட் போக போக அது பழகிருச்சு. இப்போ வந்து 4 மணிக்கு நம்மளுக்கே 4 to 5 வந்து ஏஎல்பி கிளாஸ் இருக்கோ இல்லையோ நம்மளுக்கே வந்து ஒரு முழிப்பு வந்துடுது. ஸோ அந்த டைமில் மறுபடியும் நம்ம இதை ரீகால் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ஏஎல்பி கிளாஸ் மிகப்பெரிய நன்றி. இந்த ஏஎல்பி மேடம் நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளோட சமூகத்தை நம்ம வாழ்வியல் முறையே மாற்றி அமைக்குதோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய உண்மை. முக்கியமாக இப்போது நம்மளோட ஜாதகம் பார்க்க வர்றவங்க அவங்களோட கஷ்டத்துக்காக வருவாங்க, உள்ள திருமண பொருத்தமோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பார்க்குறக்கு வருவாங்க. ஆனால் நம்ம சாதாரணமாக ஒரு ஜோதிடம் கற்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு பலன் சொல்கிறோம், நம்ம ஒரு பலன் சொல்கிறோம், ஒரு துல்லியம் அதுக்கு மேலே போயிட்டு நம்ம இந்த வாழ்வியல் முறையில் அவங்ககிட்ட சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு கஷ்டப்படுறோன்னா அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. இப்போ ஒரு பாக்கியமாக உங்கள் மனைவியோ உங்கள் குடும்பமோ நீங்களோ ஒரு பாக்கியமாக இருக்கணும், ஒரு செல்வத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னா உங்களோட கர்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு, அந்த பாக்கியம்தான் வந்து உங்கள் குழந்தைகளையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரீங்களோ, எந்த ஒரு நல்ல காரியம் சொல்லித்தரீங்களோ அது வந்து உங்களோட ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொன்னோம்னாவே அவங்க நிஜமாலுமே அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ இது வாழ்வியல் முறை, ஒரு சமூகத்துக்கு உண்டான வாழ்வியல் முறை அப்படிங்கிறது அது நிதர்சனமான உண்மை மேடம். இது இந்த கிளாஸை பொறுத்தவரை குருமார்கள் வந்து அவங்க சொல்லி கொடுக்கறது நிஜமாலுமே வந்து அவ்வளோ அழகாக சொல்லித்தராங்க. இப்போதான் நம்ம முதற்படி எடுத்து வச்சிருக்கிறோம், இருந்தாலும் மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அதை காரகத்துவம் கனெக்ட் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் வந்து அதை வந்து திருப்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அதுக்கு ஒரு நன்றி. கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்குது மேடம். இப்போ ஆனால் இப்போ வந்து ஜோதிடர் அப்படின்னாலே முதல்ல வந்துட்டு 50 வயசு இருக்கணும், 60 வயசு இருக்கணும், ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா தான் அவங்கள வந்து ஒரு ஜோதிடராகவே ஏற்றுக்குவாங்க, அவங்ககிட்ட தான் வந்து ஜோதிடம் பார்க்குறக்கே போவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது சமூகத்தில். இந்த ஏஎல்பி ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே வாட்ச் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன பொண்ணு, ஸ்ரீலங்காவிலேருந்து பேசுகிற பொண்ணு. ஸோ சமூகத்தில் ஒரு மாற்றங்கள் வரக்கு உண்டான வாய்ப்பு வந்துருச்சு இதில். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் வந்தாவே அந்த சமூகத்திற்கு உண்டான ஒரு மாற்றம் வந்துடும். இது வந்து என்னுடைய கருத்து. இப்போ எனவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு நான் ஜோதிடம் கற்றுட்டு இருக்கேன்னு யார்ட்டுமே சொல்லல. ஸோ இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணா அவன் என்கிட்ட கேட்டா, நான் வந்துட்டு நான் கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டு பாப்பேன், நீ முதல்ல படி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ தான் என்னோட மாமியார்கிட்ட சொல்லியிருக்கா ஜோதிடம் கற்றுட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அவங்க அப்படியே பார்த்தாங்க, மேனேஜர் எப்படி ஜோதிடம் கத்துக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல அவங்க கத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒய்ஃப் இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால கத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பயந்துட்டாங்க, இவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா அவங்க சொன்னது வந்து அப்படியா சரி ஓகே அண்ணனுக்கு எப்படி இருக்காம கேட்டையா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அஸ்ட்ராலஜர் அப்படின்னாவே ஒரு ஒரு மதிப்பு இருக்குங்க மேடம் கண்டிப்பா. அதையும் தாண்டி இந்த ஏஎல்பியில் இந்த ப்ரிசைஸ் அப்படின்னு வரும்போது, துல்லியம் அப்படின்னு வரும்போது நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்ம ஒரு சமூகத்துக்கும் சரி மிகப்பெரிய அளவுல ஒரு நன்மை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு மேடம். இந்த வாய்ப்பை கொடுத்த பொதுமக்கள் ஐயா அவர்கள் உண்மையாலுமே இந்த பர்வீனா மேடம் சொன்ன மாதிரி நம்ம கிரகங்களை இணைத்து பலன் கூறுறதே நம்மளுக்கு வந்து கத்துக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது அவர் வந்து ஆராய்ச்சி மூலியமா படிச்சு அது ஒரு உண்மையாலுமே அது ஒரு ஞானம், அந்த ஞானத்தை வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா நிஜமாலுமே ஒரு மிகப்பெரிய விஷயம் மேடம், மிகப்பெரிய பாகியம் தான் மேடம். நன்றி மேடம், மிகப்பெரிய நன்றி.